செங்கல்பட்டு மாவட்டம் தண்டரை அருகே பல ஆண்டுகளாக குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் இருளர் இன மக்கள் அவதிக்கு உள்ளாகியிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தண்டரை ஊராட்சிக்குட்பட்ட குப்பத்துக்குன்று கிராமத்தில் இருளர் காலனி உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள இருளர் இன மக்களுக்கு ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் பல ஆண்டுகளாகியும் தங்களுக்கு மின்சாரம், குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று இருளர் இன மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் இருளர் பகுதி குப்பத்துக்குன்று தண்டரை பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ரோடு வேணும். ரோடு தான் எங்களுக்கு ப்ராப்ளமே இப்போ அதிகமாக. இப்போ ரோடு இருந்தால் தான் எங்களுக்கு கரண்ட் வசதியும் வரும். கரண்ட் இல்லாமல் எங்கள் குழந்தைங்க அதிகமாக படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. போயது போனால் 6 மணி ஆயிடுச்சுன்னா கரண்ட்டே இருக்க மாட்டேது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கரண்ட் இல்லாத நாங்கள் என்ன பண்ண முடியும்? கரண்ட் இப்போ கவர்மெண்ட்டாக பார்த்து கரண்ட்டும் கொடுத்துருக்கு, எங்களுக்கு ரோடு வசதியும் சமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ரோடு வசதிக்கு இப்போ ஒருத்தர் தனி நபர் ஒருத்தர் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாரு, வழி விட மாட்டேன்னு சொல்கிறார். இப்போ வழி விட்டால் தான் எங்களுக்கு கம்பமே வரும், கம்பெல்லாம் வந்து கூட காத்து நிற்குது. கவர்மெண்ட்டு எல்லாமே அலர்ட் பண்ணிக்குது, பஞ்சாயத்துலையும் எல்லாம் உதவியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தனி நபரால் எங்களுக்கு அதிக பிரச்சனை மேலே பிரச்சனை. அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி வருவாய்த்துறை, மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகள் போதிய வெளிச்சம் இல்லாததால் வீட்டு பாடங்களை கூட செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் பிரச்சினையில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று இருளர் இன மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.